கால் ஆஃப் டியூட்டி சைடில் வந்து சீசன் ஃபைவோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரைலர் வந்து தாறுமாறாக இருக்குது. ஸோ ரெண்டு மூணு தடவை கூட திருப்பி திருப்பி பார்க்கலாம் அந்தளவுக்கு ஒர்த்தாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரைலர் வந்து வேறு லெவல். இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா ட்ரைலரை விடக்கும் இந்த ட்ரைலர் வந்து ஒரு ஸ்டெப் மேலே இருக்குன்னு சொல்லலாம். அதை லைட்டாக போய் பாருங்கள், உங்களுக்கே புரியும். சிலருக்கு அப்டேட்லாம் வந்துருச்சு நான் கேள்விப்பட்டேன், பட் எனக்கு இதுவரைக்கும் வரல, அதனால் கன்ஃபார்ம் எனக்கு சொல்ல தெரில. பட் வியட்நாம் வெர்ஷனில் அப்டேட் வந்துருச்சு. அதோட லோடிங் ஸ்க்ரீன் அண்ட் பேக்ரவுண்ட் வந்து இப்படி தான் இருக்க போகுது. ஸோ சுமாராக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீசனில் வரப்போகிறதுலே ஒரு பெரிய ஈவெண்ட்டாக இருக்க போகிற இந்த கோஸ்ட் வர்சஸ் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்க போகுது. அதில் நீங்கள் கோஸ்ட் சைடாக இல்லை ஃபெடரேஷன் சைடான்னு செலக்ட் பண்ணணும். இப்போ முக்கால்வாசி பேரும் கோஸ்ட் சைடு தான் செலக்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். பட் அதோட பிக் தான் இது. அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 30 டே லாகின் ரிவார்ட்ஸில் வந்து நமக்கு ஒரு பாத்தி ஸ்பேர்னு ஒரு பெரிய கேரக்டர் விட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஃப்ரீயாக. அந்த கேரக்டரோட எக்ஸாக்டான ஸ்கின் தான். ஸோ பார்க்குறதுக்கு நிறைய கலரில் கோட்டிங் கொடுத்துருந்தாலும் பார்க்க நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ரேரு. அதை நமக்கு ஃப்ரீயாக விட்டுறது ரொம்ப பெரிய மனசு கால் ஆஃப் டியூட்டிக்கு. ஸோ இந்த விஷயத்த கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, பட் ஒரு ஃபேமஸான லீக்கர் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஈக்குவலைசர் இருக்குல்ல அந்த ஆப்ரேட்டர் ஸ்கில், அதுக்கு வந்து கிளாசியர் ஸ்கின் இருக்க மாதிரி கொடுத்துருந்தாரு. ஸோ இது வருமா வராதாங்கிறது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ ஒரு வேளை வரலாம், வராமலும் போகலாம், இது ஒரு லீக் தான். நெக்ஸ்ட் சீசனோட கிரெடிட் ஸ்டோர் அப்டேட்டில் கேஸ் கிரனேடும் அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் யாராவது இந்த கிரனேடை வாங்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேஸ் கிரனேட் வாங்கிக்கோங்க. ஒரு சம காமெடியான ஒரு கிரனேட், ஒரு ஃபன் பண்ணக்கூடிய ஒரு கிரனேட்னா அது இதாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சீசனில் கன் ஹோ அப்படிங்கிற பர்க்கை வந்து சீசனல் சேலஞ்சஸில் விட்டுருவாங்க. ஸோ இந்த பர்க் வந்து ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம வந்து ஸ்ப்ரிண்டிங்கில் இருக்கும்போது, அதாவது ஓடிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ரீலோட் பண்ணிக்கலாம், யாராவது கிரனேட் தூக்கி எறிஞ்சிக்கலாம், அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருப்பான். ஸோ இதை சுருக்கமாக சொல்லணுன்னா ஸ்பீட் ஹேக். ஸோ இந்த கன் ஹோ பர்க்கை வந்து க்ரீன் பர்க்கில் விட்டுருக்கிறதுனால மேக்ஸிமம் எல்லோரும் க்ரீன் பர்க்காக இப்போ வல்ச்சர் தான் யூஸ் பண்ணுறப்பீங்க. ஸோ இதை வந்து வரும்போது எத்தனை பேர் இதுக்கு ஷிஃப்ட் ஆகிறான்னு பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் சீசன் வந்து எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்க போகுதுன்னு எனக்கு தெரில. நான் சீசன் 12-11 அந்த டைம்லேயே ஒரு லீக்கை பற்றி அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், பட் அது இது வரைக்கும் வரல. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்ரிட் ஸ்கோப் அப்புறம் தெர்மல் ஸ்கோப் இந்த ரெண்டுமே கால் ஆஃப் டியூட்டிக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான லீக்ஸ் வந்து சீசன் 11-12 அந்த டைம்லேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நடுவில் கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. இப்போ திரும்பவும் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை நெக்ஸ்ட் ஒரு 2-3 சீசனுக்கு அப்புறம் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ கடைசியாக கோஸ்ட்டோட லக்கி ட்ரா எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பட் நான் இப்போ காட்ட போகிற ஒரு ஃபுட்டேஜில் வந்து அது லக்கி ட்ரா மாதிரி இருக்காது, கிரேட் மாதிரி இருக்கும். பட் அது கண்டிப்பாக லக்கி ட்ராவில் தான் இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது. அதை மட்டும் லைட்டாக போய் பாருங்கள்.
something's wrong.